ஆனாலும் அவரை விட கலைஞர் பெரியவர் அப்படின்னு சொல்லணுங்கிற எண்ணத்தோட 134 அடியில இந்த சிலையை வைக்கணும். இந்த சிலை இங்க அமைக்கப்படுமானால் பெரிய புயல் மழை நேரங்கள்ல தண்ணி ஓடுவதற்கு வழி இல்லாம ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி அதனால மீனவர் அல்லாத மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், வாழ்க்கை பாதிக்கும், கேள்விக்குறியாகும், மீன்பிடி உரிமை பாதிக்கும். நாங்க குரல் கொடுத்தா எங்களுடைய டிஎன்ஏவை செக் பண்றது அவர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான கடந்த எடுத்த வார்த்தை பாருங்க. திமுகவுக்கு திமுக கூட இவ்வளவு வரிந்து கட்டாத ஒரு விஷயத்த நீங்க வரிந்து கட்டுறீங்களே, உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குமானால் நீங்க என்ன செய்யணும், சத்தியமூர்த்தி பவன்ல போய் இந்த பேனரை வைக்கிறதுக்கு நீங்க வந்து ஆலோசனை வழங்கலாம். நாங்க உங்க கட்சி வழங்குற வேலையை பாருங்க, நீங்க எங்களுக்கு அறிவுரையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல, எங்க டிஎன்ஏவை செக் பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்ல. உங்க டிஎன்ஏவை செக் பண்ணுங்க, உங்க காங்கிரஸ் கட்சிக்காரருடைய டிஎன்ஏவை செக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல்ட் பிரின்ஸ், உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கலைஞர் அவருடைய பேனாவிற்கு 134 அடி உயரத்தில் கடலில் சிலை வைக்கப்படும் என்கின்ற தமிழக அரசினுடைய அறிவிப்பு தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நலத்திட்டங்களை செய்வதற்கு நிதி இல்லைன்னு சொல்லப்படுறது, அரசு ஊழியர்களுக்கான தொகையை, போக்குவரத்து ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இதெல்லாம் வழங்குவதற்கு நிதி இல்லை சொல்கின்ற தமிழக அரசு, இதற்கான நிதியாக மட்டும் 80 கோடியே எப்படி செலவு பண்றாங்க, எங்கிருந்து வருது அப்படின்ற பல பலவிதமான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகிறது. இது குறித்து திரு கோசு மணி அவர்கள், மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு கோசு மணி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தெரிவிச்சிருக்காரு. இப்ப நம்ம கூட இருக்காரு, இது பத்தி அவர் என்ன நினைக்கிறார், முக்கியமா தமிழக மக்களை தாண்டி நேரடியாக இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீனவர்கள், அந்த மீனவர்கள் சங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவர் நம்ம கிட்ட இதை பத்தி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். இந்த 80 கோடி ரூபாய் செலவுல இப்ப உருவாக்கப்பட இருக்க இந்த இது இப்ப அவசியம் தானா தமிழ்நாட்டிற்கு? ஏன்னா ஏற்கனவே பல நிதி நெருக்கடியில் இருக்கிறதா நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மீனவர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு மீனவர்கள் சங்கங்களும் மீனவர் அமைப்புகளும் சொல்றாங்க, நீங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல காட்டமான பதிவுகளை வெளியிட்டு இருக்கீங்க, இது எந்த மாதிரியான பாதிப்புகளை மீனவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கள். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிதி 80 கோடி ரூபாய் நிதியை வந்து இதுல வந்து ஒதுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் பிடிஆர் பழனி வேல்ராஜன் அவர்கள் சொல்றாரு, நம்ம வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறோம், அதனால தான் விலைவாசிகளை பல கட்டங்களில் நம்ம உயர்த்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் 80 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு வந்து கடலில் பேனா நினைவு சின்னம் கலைஞருக்காக வைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா, எல்லாத்தையும் தாண்டி மீனவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கும். குறிப்பாக சென்னை மாவட்ட மீனவர்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணிடும். எப்படி மீனவ மக்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணும், மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இடம் அதாவது கலைஞருடைய சமாதி இருக்கு, சமாதிக்கு நேராக கடற்கரையில் கடலுக்குள்ள 350 மீட்டர் தூரத்துல இந்த பேனா நினைவு சின்னத்தை வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, திருவள்ளுவருக்கு 133 அடி தான் வைத்திருக்கிறோம், நாங்க பேனாவுக்கு 134 அடி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி இருக்கு, திருவள்ளுவரோட போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரியுது. இவர் தான் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறாரு, அவர் பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் முறைக்கு அவர் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவரை விட கலைஞர் பெரியவர் அப்படின்னு சொல்லணுங்கிற எண்ணத்தோட 134 அடியில இந்த சிலையை வைக்கணும். நம்மளை நமக்கு இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, கடல்ல ஏற்கனவே கன்னியாகுமரியில 133 அடி சிலை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது பாறை நிறைந்த பகுதி, அதனால அங்க வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை, அங்க வலைகளை போடுவதற்கோ எதுவோ கிடையாது. அதனால அது வந்து ரொம்ப ஈஸியா சுற்றுச்சூழலை பாதிக்காம அந்த பாறையினுடைய அடுக்கு மேலேயே அந்த சிலையை அமைச்சிட்டாங்க. அதனால கன்னியாகுமரி மக்கள் இதை வந்து பெரிய அளவுக்கு எதிர்த்து போராடவில்லை, மீனவ மக்களும் பெரிய அளவுக்கு எதிர்த்து போராடல. ஏன்னா இதுக்கு காரணம் இதுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது, இது வந்து சென்னையினுடைய, சென்னையை ஒட்டுமொத்தமாக காக்கக்கூடிய ஒரு கேந்திரமான இடம். எப்படி சென்னை மக்களை காப்பாத்துது அப்படின்னா, இது வந்து கூவம் நதி சங்கமிக்கக்கூடிய ஒரு முகத்துவாரம். இந்த கூவம் நதி வந்து நம்ம பேருக்கு தான் கூவம்னு சொல்லிக்கிறோம், அது வந்து சகதியா இருக்குது, அது இல்ல, இந்த கூவம் வழியாகத்தான் மலைகள் பெய்தா அதனுடைய தண்ணிகள் எல்லாம் கடல்ல போய் சங்கமிக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம், ஒரு சுற்றுச்சூழல் வாய்ந்த இடம், இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து
எதிர்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சேறுகள் இருக்கக்கூடிய இடமானது மீன்வளம் நிறைந்த இடம், இங்கதான் இறால்கள் குஞ்சு பொறிக்கும், நண்டு இது இணையுறுத்தி பண்ணும், அப்படிப்பட்ட ஒரு இடம். ஏற்கனவே சுற்றுச்சூழலுக்கு இவங்க அனுமதி கேட்டு போயிருக்காங்க. சுற்றுச்சூழல் வன அமைச்சகம் அனுமதி தராது. ஏன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் சொல்லக்கூடிய கடலோர ஒழுங்குமுறை விதியில இது மூன்று பிரிவுகள் இருக்கு. அதுல இரண்டாவது பிரிவுல இந்த இடம் வருது. அதாவது இரண்டாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி அடையக்கூடிய இடங்கள்ல எந்த விதமான கட்டுமான பணிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து அந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அந்த சுற்றுச்சூழல் துறை சொல்லுது. அதனால கண்டிப்பா அனுமதி கிடைக்காது. ஒருவேளை இவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது அரசியல் ரீதியான பிரஷரின் காரணமாகவோ கொடுத்தாலும் இது ஒட்டுமொத்த மீனவ மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், எங்களுடைய மீன்பிடி உரிமை பாதிக்கும். இந்த வந்து தொழில் பண்ணக்கூடிய ஊர்கள் பாத்தீங்கன்னா, நொச்சிக்குப்பம், நடுக்குப்பம், அயோத்திக்குப்பம், மாட்டாங்குப்பம், தும்மிங்குப்பம், முள்ளிமாநகர், முள்ளிக்குப்பம் போன்ற பகுதிகள் இந்த பகுதியில இருக்கு. அதை தாண்டி ராயபுரம், காசிமேடு, 800 வரையிலும் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த பகுதியில தான் தொன்று தொட்டு மீன் பிடிக்கிற வழக்கம். இது வந்து இந்த சிலை இங்கு அமைக்கப்படுமானால் பெரிய புயல் மழை நேரங்களில் தண்ணி ஓடுவதற்கு வழி இல்லாம ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி, அதனால மீனவர் அல்லாத மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், மீனவ மக்கள் தொழில் ரீதியா பாதிக்கப்படும். பட்டேல் அவர்களுக்கு சிலை உருவாக்கப்படும் பொழுது அதை எதிர்ப்பு தெரிவித்த திராவிட கட்சிகள், இப்பொழுது கலைஞருடைய உருவம் கூட அவருடைய பேனாவிற்கு ஒரு சிலை எடுக்கப்படுகிறது 80 கோடியில் அப்படின்னும் போது எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன? இன்னொன்னு, அந்த 80 கோடி நிதியை பள்ளி இடிந்த கட்டிடங்கள் நிறைய இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான செலவா பயன்படுத்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அது உதவும், அந்த கட்டிடங்களுக்கு கூட கலைஞருடைய பெயரை சூட்டிக் கொள்ளலாம், அது வந்து கலைஞருடைய புகழ் பரப்பணும் அப்படின்னா அதுக்கு 80 கோடி ரூபாய் கொண்டு போய் கடல்ல போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் உரிமையை பேசக்கூடிய சமூகத்திற்காக போராடக்கூடிய போராளிகள் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியா இருப்பதற்கான நோக்கம் என்ன? கட்சி சார்ந்து இவர்கள் செயல்படுகிறார்களா அல்லது மக்கள் நலன் சார்ந்து செயல்படுகிறார்களா? இப்போ உண்மையிலே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்குமே வந்து நம்ம இணையதளங்கள்ல மிகப்பெரிய கருத்துக்கள் பரிமாறப்படும், எதிர்ப்புகள் பரிமாறப்படும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. இந்த 80 கோடி நிதியை கடல்ல வந்து கொட்டக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்கு. பல நேரம் நான் எனக்கே கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். இன்னைக்கு சமூக வலைதளம் பல விஷயங்களுக்காக நிறைய பேசுது, பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் நடக்குது. ஆனா இந்த 80 கோடி நிதியை செலவு பண்ணி ஒரு பேனாவை உருவாக்குறாங்க, ஆனா இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அதே நேரங்கள்ல வந்துட்டு நமக்கு பேனா வைக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. பேனா வந்து வைக்கட்டும், கலைஞருடைய பேனா வந்து நிறைய எழுதி இருக்குது, மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்குது, நல்ல செயல்பாட்டை உருவாக்கி இருக்குது. அவங்களுடைய பேனா எழுத்தை பார்த்து பல பேர் பத்திரிகைக்கு வந்திருக்காங்க, சினிமா துறைக்கு வந்திருக்காங்க, பல துறைகளுக்கு வந்திருக்காங்க. அதனால நமக்கு பேனாவை வந்து எதிர்ப்புலாம், நமக்கு பேனாக்கு எதிர்ப்பு கிடையாது. பேனாவுடைய எதிர்ப்பு காரணம் காட்டி 80 கோடியை செலவு பண்ணுவது ஒரு நியாயம் இல்லாத விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த 80 கோடி செலவு பண்றது மட்டும் இல்ல, நீங்க பேனாவை கடற்கரையில இருந்து வேற எங்கேயாவது, நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நாட்டுல எவ்வளவு இடங்கள் இருக்கிறது, பெரிய ரோடுகள் இருக்கிறது, பூங்காக்கள் இருக்கிறது, நிறைய இடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல இடம் இல்லாத பற்றாக்குறைலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரியான இடங்களை வச்சுங்க. ஆனா மீனவர்கள் தொழில் செய்யக்கூடிய, மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வைப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி. அந்த என்னை பொறுத்த வரையிலும் அவங்க வச்சுக்கலாம்னு சொன்னாலும் கூட, இது ஒரு 80 கோடி இதுல செலவு பண்ணுவது வந்து நியாயம் இல்லாதது. இதை வந்து ஒரு பெரிய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கலாம், ஒரு கம்பெனியை உருவாக்கலாம், ஒரு ஏதாவது மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா விரயமா வந்து கடல்ல வந்துட்டு ஒரு பேனாவை வச்சு அந்த பேனா வந்து என்ன சாதிக்க போகுதுன்னு தெரியல, அது கட்சியில வந்து எந்த அளவுக்கு சாதிக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து, இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த மனப்பான்மைனா, இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், பல்வேறு பிரச்சனைகள்ல சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டும் காணாம ஒதுங்கி இருப்பதற்கான மர்மம் என்ன? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் மீனவர் சங்கம் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறீங்க. அவங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கிறாங்க? திமுக அரசு பார்த்து பயப்படுறாங்களா? இப்ப வந்து பல அமை, நாங்க வந்து இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கூகுள் மீட் நடத்தினோம். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட மீனவர் அமைப்புகள் அந்த கூகுள் மீட்ல கலந்துகிட்டோம். அதை கலந்துகிட்டு இப்ப வந்து வர செவ்வாய்க்கிழமை
பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் நடத்த போறோம். அங்க வந்துட்டு நாங்க எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள போறோம். எந்த அளவுக்கு இது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத எடுத்துக்கொள்ள போறோம். அதனால ஒரு சங்கங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்துதான் செய்யக்கூடியது. இதனுடைய அடிப்படையில நாங்க வந்துட்டு துண்டு பிரசுரங்களை போட்டு இந்த 80 கோடி ரூபாய் கலைஞரின் பேனா நினைவு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுடைய டிஎன்ஏவை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை அமைப்பதற்கு தடுக்கக்கூடிய மனிதர்கள் மீது திமுகவினருக்கு வராத கோபம் திரு கே எஸ் அழகிரிக்கு எதனால வருது? இன்னொன்னு, ஒருத்தருடைய சமூக, அதாவது மீனவ சமூக மக்களுடைய பிறப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு அவர் இது எப்படி கேவலமான ஒரு பதிவை அவர் வெளியிடுவாரு அப்படின்ற ஒரு கொந்தளிப்பு மீனவர் மக்கள்கிட்ட இருக்கு. அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அது முறையானதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து இதுல என்ன தோணுதுன்னா, அழகிரிக்கு தளபதி ஸ்டாலின் மேல கோபம் இருக்கு அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். முதல்வர் மீது ஏதோ ஒரு வகையான கோபத்தை அவர் காட்டுறாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. அவருக்கு எம்பி பதவி கொடுக்கல, மீனவ மக்களோட இந்த அரசுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான ஒரு முயற்சி அவர் செய்யறாரோ அப்படின்னு கூட நான் பாக்குறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா எவ்வளவு பெரிய வார்த்தைய மிக சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. அவரு டிஎன்ஏவை செக் பண்ணணும், இதை எதிர்க்கிறவங்க மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், வாழ்க்கை பாதிக்கும், கேள்விக்குறியாகும், மீன்பிடி உரிமை பாதிக்கும், நாங்க குரல் கொடுத்தா எங்களுடைய டிஎன்ஏவை செக் பண்றது அவர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான கடந்தெடுத்த வார்த்தை பாருங்க. எங்களுடைய டிஎன்ஏ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்களுடைய வம்சாவளி என்னன்னு தெரியும். நாங்க மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரவங்க, நாங்க வந்து ஆண்ட பரம்பரைகள். இன்னைக்கு அரசியல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய மூதாதையர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆண்ட பரம்பரைகளா இருந்திருக்காங்க. நீங்க மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டாலும் நாங்க தான் வருவோம், ராமாயணத்தை எடுத்துக்கிட்டாலும் நாங்க தான் வருவோம். அதனுடைய ஆதி மூலத்தை நீங்க தேடி பாத்தீங்கன்னா அதனுடைய முழுக்க முழுக்க சொந்தக்காரங்க நாங்க. எங்களுடைய வம்சாவளி வந்து மிகப்பெரியது. நீங்க எந்த வம்சாவளியில பிறந்தீங்கன்னு எங்களுக்கு கேள்வி இருக்கு. நீங்க எங்க டிஎன்ஏவை செக் பண்ணாதீங்க, உங்க டிஎன்ஏவை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எந்த சூழல்ல வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எங்களோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவு அக்கறையா பேசக்கூடிய அழகிரி அவர்களே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவுக்கு, திமுக கூட இவ்வளவு வரிந்து கட்டாத ஒரு விஷயத்த நீங்க வரிந்து கட்டுறீங்களே, உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குமானால் நீங்க என்ன செய்யணும், சத்தியமூர்த்தி பவன்ல போய் இந்த பேனரை வைக்கிறதுக்கு நீங்க வந்து ஆலோசனை வழங்கலாம். இல்ல சத்தியமூர்த்தி பவன்லயே வைப்பதற்கு நீங்க அடிக்கல் நட்டலாம். அதை விட்டுட்டு கடல்ல மீனவ மக்கள் பாதிப்போம், எங்களுடைய வாழ்க்கை பாதிக்க நாங்க சொன்னா எங்க டிஎன்ஏவை நீங்க செக் பண்ணுவீங்களா? உங்களுடைய டிஎன்ஏவை நீங்க செக் பண்ணுங்க. உங்களுடைய காங்கிரஸ் கட்சி எந்த நிலைமையில இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான அதல பாதாளத்துல இருக்கு உங்க கட்சி. முதல்ல உங்க கட்சியை வளர்க்கிற வேலையை பாருங்க, உங்க குடும்பி பிடி சண்டையை நிறுத்துறதுக்கு வேலையை பாருங்க. நீங்க கோஷ்டி கோஷ்டியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோஷ்டியா இருக்கிறீங்க. தங்கபாலு ஒரு கோஷ்டி, சிதம்பரம் ஒரு கோஷ்டி, இவிகேஸ் இளங்கன் கோஷ்டி, நீங்க ஒரு கோஷ்டி, இந்த கோஷ்டிகள் எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மிகப்பெரிய அளவுக்கு பல மாநிலங்கள்ல வளர்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க 2 மாநிலங்கள்ல கூட இல்ல, ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி அமைச்சு வச்சிருக்காங்க. உங்க கட்சி வளர்க்கிற வேலையை பாருங்க. நீங்க எங்களுக்கு அறிவுரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எங்க டிஎன்ஏவை செக் பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்ல. உங்க டிஎன்ஏவை செக் பண்ணுங்க, உங்க காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய டிஎன்ஏவை செக் பண்ணுங்க, அப்பதான் வளரும், நீங்களும் வளருவீங்க அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. நாங்க உங்ககிட்ட வைக்கிறோம். கலைஞர் அவர்களுடைய அந்த பேனா நினைவு சின்னத்தை அமைப்பதில் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கக்கூடிய சூழலில், மீனவர்களின் நலன் கருதி அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அல்லது வேறொரு பகுதியில் அமைக்க வேண்டும் என்பது மீனவர்கள் அமைப்பினுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சார், உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி. நன்றி.